சென்னை தலைமைச் செயலகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாகு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரிகார்த்திக், இந்த கூட்டத்துடைய முக்கிய நோக்கம்? வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு ஆலோசனை தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். 10 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தற்போது கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த மைக்ரோ லெவல் என்று சொல்லப்படும் இந்த கண்காணிப்பாளர்கள் தேர்தலில் மிக முக்கிய பங்காற்றக்கூடியவர். எனவே அவர்களின் இந்த பணிகள் குறித்தும் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 அதிகாரிகள் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலைகள் குறித்தும் தற்போது இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். அதே போல மாவட்டம் தோறும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக ஆய்வு செய்யும் இதன் மூலமாக திட்டம் உள்ளது. அதன் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடைபெற்று வருவதை கண்காணிக்க இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கும் சூழலில் அந்த குழுக்காக உள்ள பணிகள் குறித்தும் தொடர்ச்சியாக ஆய்வு செய்யப்படும். அதே போல புதிய வாக்காளர்கள் சேர்ப்பது, மேலும் முகவரிகள் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்கிறது. எனவே இது தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கூடிய அனைத்து மண்டல தேர்தல் அதிகாரிகளும் ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்பின் அடிப்படையில் அவர்களுக்கான பணிகளை குறித்து கொடுப்பது, மேலும் பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கும் அவர்களுக்கும் நடக்கும் கூட்டங்கள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு 30 தொகுதிகளும் தயார் நிலை உள்ள சூழலில் தற்போது வாக்காளர் பட்டியலை திருத்த பணியானது தற்போது துவங்கியிருக்கிறது. அந்த பணிகளின் அடிப்படையில் தற்போது இந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரும் கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட 10 ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். இறுதியாக சத்யபிரதா சாகு அவர்களோட பேசும் பொழுது தமிழகத்திற்குரிய 39 தொகுதிகளும் எந்த ஒரு இடைபாடும் இல்லாமல் முழுமையாக இந்த பணியை நிறைவேற்றும்படி இவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.